ஒரே பால்ல கெயின் போல்ட் ஆகிட்டானே அடுத்து மட்டையை கையில புடிச்சிட்டு என்ன ஆட்ட ஆட்ட போறானோ தெரியல எப்படி தூக்கி அடிக்கிறான் பாரு ஆமா சிக்ஸ் என் மன்மத ராசா தம்பி நல்லா இழுத்து இழுத்து அடிக்கிற பால சொன்னடா தம்பி எனக்கு எப்படி அடிக்கிறதுன்னு கத்து தெரிய அதுக்கு வேற ஆள பாரு நீ அடிச்ச பால் எடுத்து வீட்டுல போய் விழுந்துருச்சு நீ எப்ப எடுத்துட்டு போ அதுக்கு நான் எதுக்குடா போனோம் இந்த பங்களா செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பான் அதுக்கு சரியான ஆள் நீதான் நீ போய் பால் எடுத்து வா கோட்டை விடாம இருந்தா தான்டா கோட்டை பிடிக்க முடியும் செயின் ரொம்ப பொருத்தமா இருக்கும்
அந்த ரிங்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கத்தரிக்கா விரலுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இல்ல, நமக்கு காதல் வந்த விஷயத்தை நான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இது ஏன் செல்போன் இல்ல, நம்ம செல்போன், எவ்வளவு வேணாலும் பேசு. தேங்க் யூ. ஹலோ 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 என்ன முதல்வன் படத்துல வர்ற மனுஷா கோயிலால ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண, கடைசியில பெட்ரோல் குண்டா தூக்கி போட்டால, இதுக்கு தான் வராத வராதுன்னு சொன்னாலா? கிட்ட வந்து அடிச்சிருவேன். வேணா என்ன பண்ணுவ? சொன்னா கேளு. நீ என்ன பண்ற ரவுடியா? என்ன பிரச்சனை சார்? ரொம்ப நாளாவே இவன் என் பின்னால லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கா சார். பிடிக்கலன்னு சொன்னா என் முகத்துல ஆசிட் ஊத்திடுவேன்னு சொல்றா சார். இந்த தம்பி, ஆசிட் ஆயிலர் சார் லவ் வராது, அன்பால் அடிக்கணும். பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்குதுன்னு சொல்ற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அதான் ரியல் லவ், தெரியுமா? இது வரமா, இனிமே தப்பு பண்ண மாட்டான். என்ன, இனிமே அறிவாள் ஆசிட் வந்தா என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, போ, கோ. தேங்க்ஸ் சார். ரெண்டு பேரும் போறதை பார்த்தா லவ் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஏய், இந்தா நீ பவுல் பண்ணு. நானும் வரேன் டாடே. வேணாம் வேணாம், இது ஜூனியர் கிரிக்கெட். ஆமா ப்ளீஸ், பாலை கொடுங்க. ஐயோ, என்ன பால் தூக்கி போட்டீங்க? டேய், ஏன்டா கத்துறீங்க? பால் தானே. இரு, நான் போய் எடுத்து வரேன். மரியாதையா போயிடு, வீணா அடிபட்டு செத்து போயிடாத. ஒரு வீடு இருக்குல்ல, அங்க அழகான ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, ஒரே பார்வையில் என்ன மயக்கிட்டாடா. மயக்கினாள் ஒரு நாள்.
என்ன மச்சான், சரக்கு இறக்கிறதுக்கு முன்னாலே புலம்புற, சரக்கு ஏத்து மச்சான், ஏத்துடா மச்சான், இங்க வந்து உட்கார்றா மச்சான். நீ சொல்றத பார்த்தா ஃபிகர் சூப்பரா இருப்பா போல இருக்கு. ஆமாண்டா சூப்பரா இருப்பா. டேய் அவளுக்குடா பெரிய கோட்டீசரை விட்டு பொண்ணுங்கடா. வீட்டிலேருந்து கார் எடுத்தா நேராக சத்யன் தியேட்டரு ஸ்பென்சர் பிளாசால்னு போவாளுங்க. அங்கேருந்து காரில் ஏறினா நேராக வீட்டில் போய் இறங்குவாங்க. அவங்களால நம்ம பார்க்க முடியுமாடா? நீ சொல்றது கரெக்ட் மச்சான். இவ வீட்டு முன்னாடி கூட ரெண்டு செக்யூரிட்டி நின்றுகிட்டே இருக்கானுங்க. அது மட்டும் இல்லடா, அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டை சுற்றி சுற்றி வரானுங்க. டேய் உன்னால் முடியும்டா. ஆனால் ஒரு கண்டிஷன்டா. என்னடா? கிட்ட வா. என்ன சொல்ல வந்தா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்ல வந்தா, அதுக்குள்ள போட்டு இப்படி அடிச்சிட்டீங்களே. ஒன்னு சாப்பிடலமே, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு இருந்துக்காவும். அட்லீஸ்ட் ஜூஸா சாப்பிட்டுக்கலாம்ல. இங்க பாரு, நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்ததா நான் சந்தோஷப்படுவேன். உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சாப்பிடு சாப்பிடு கமலா. இவர் நீ சாப்பிடலனா நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடு. தட்ஸ் குட் பேபி. பெட்ரோல் குண்ட தூக்கி வீசினவோ இவளை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன் கேட்டீங்களா? இன்னைக்கு கவுன்சிலர்னு கூட பார்க்காம பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டா. விடுறா சின்ன கவுண்டர் மாதிரி நமக்குன்னு பஞ்சாயத்து சொல்ல ஒருத்தன் வராமல போயிடுவான். கடுமை அலம்புறான ஏதாவது தேர்மா? என்னப்பா இங்க கூட்டம்? பஞ்சாயத்து. பஞ்சாயத்துனா கூட்டம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையை சொல்லு. ஏங்க இது ஒரு பெரிய பஞ்சாயத்து, நாங்களே ஒரு வாரமா தீர்க்க முடியாம அவஸ்தப்பட்டு. எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் பரவாயில்ல, கலவரம் என்னங்கிறத சொல்லு. ஏன்னா பல பஞ்சாயத்து தலைவர்களே பஞ்சாயத்தை தீர்க்க முடியாம தவிச்சு தத்தளிச்சு ஓடிட்டாங்க. பிரச்சனையை சொல்லியா தீர்ப்ப நான் சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு வில்லங்கமான பஞ்சாயத்து, தீர்ப்பு சொல்ல முடியாம அவசப்பட்டு இருக்காங்க. அட என்னங்க நீங்க சின்ன கவுண்டர் நாட்டு அமைவங்க எல்லாருமே நம்ம ஐயா கிட்ட வந்துதான் ஐடியா கேட்டு போவாங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லி இருக்கலாம். ஏன் உங்களுக்கு அதிகம்? நீங்க உட்காருங்கய்யா. யோ சும்மா பெல்டப் பண்ணாதயா, பிராப்ளத்தை சொல்லுங்கய்யா, பஞ்சாயத்தை நான் முடிக்கிறேன். தங்கச்சி உன் மேட்டை எடுத்து விடு. இத பாருங்க புது தலைவர், இந்த ஆள் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. நான் எப்படி வந்தனோ அப்படியே அனுப்புங்க. பாதி பஞ்சாயம் முடிஞ்சிச்சு, இப்ப நீ சொல்லுப்பா. வெட்டி விட நான் தயாரா இருக்கேன். அவ என்ன கேட்டாலும் கொடுத்துறேன். அவ எப்படி வந்தாலும் அப்படி அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் என்னய்யா, அதான் முக்காவாசி பஞ்சாயம் முடிஞ்சு போச்சுல. இங்க வரமா, பணமும் தர்றேங்கிறாரு. நீ எப்படி வந்த? கற்போட வந்தியா? எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு. இவ புருஷனை கொண்டுட்டு மறுபடியும் இவளை விதவையாக்கிடுங்க. எங்க அண்ணனே கொல்ல சொல்றியா? ஒண்ணு தீர்ப்பு கூற ட்ரையல் மாத்தி சொல்ல யோசிக்கிறேன். தீர்ப்ப மாத்தாத, அவனை கொல்ல சொல்லு. அவனை கொல்லுல உன்னை கொல்லிடுவேன். வேலையில இருந்த ஓனானத்துக்கு வேட்டிக்கல விட்ட மாதிரி ஆகி போச்சு. எப்படி தப்பிப்பே? நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. ஐடியா தான் கிடைச்சிருச்சுல, அறிவாளை கொஞ்சம் எடுக்கிறது. தம்பி இங்க இருந்து 10 அடி தூரம் எவ்வளவு இருக்கும்? அதுவும் அந்த கல் இருக்கு அவ்வளவு தூரம். அங்க போய் நீளமா ஒரு கோடு போடு. அதுவும் அஸ்டண்ட் கிட்ட சொல்லு. போடுறா கோட்டை. இந்த போடுறங்க. போடுறா போட்டியாடா. போட்டுங்கய்யா. எங்க போறீங்க? தீர்ப்பு சொல்லு. தீர்ப்பு சொல்லு.
தீர்ப்பு சொல்ல. நிழல்ல காத்து வாங்கலான்னு வந்தா பஞ்சாயத்துங்கிற பேர்ல என்னை மரணம் பண்ண பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் இது நான் தப்பிக்கிறதுக்கு நானே சொல்ற தீர்ப்புடா. எப்படிங்கய்யா? மூளை மூளை ஐயாவா ஆஹா, இப்ப போலீஸ்காரன் பொண்ணா மாட்டினா? திருட்டு ராஸ்கு. உன்ன டேய் திருட வந்திருக்கியா? ஆமா திருடந்தான், திருடதான் வந்திருக்கேன். ஏய் எதுக்கு நான் டெய்லி ஜன்னல் வழியா வந்து பாத்துட்டு இருக்கேன்? உள்ள தள்ள சொல்லி முட்டிக்கு முட்டி பேத்துட சொல்லுவேன். என்ன முறைக்கிற? நான் யாரும் தெரியும்ல? தெரியும், போலீஸ்காரன் பொண்ணு. உன் வீட்டுக்கு போட்டிருக்க செக்யூரிட்டியும் தாண்டி உன் பெட்ரூம் ஜன்னலுக்கே வந்திருக்கனா நான் எவ்வளவு பெரிய தில்லான ஆளுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. எதுக்கு வந்திருக்க? காதலிக்க வந்திருக்க. நீ எனக்கு வேணும். உன்னை முதல் முதல்ல பார்த்தப்பவே என் கண்ணுக்குள்ள படம் பிடிச்சிட்டேன். நீ என் மனசுக்குள்ள ஒரு பட்டம் பூச்ச சிறகு அடிக்கிற. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே நீ தான். இங்க பார், ஓவரா பேசாத, இங்க இருந்து மரியாதையா போயிடு. ஏய் என்ன பண்ற? எத்தனை நாளைக்கு தான் ஜன்னலுக்கு வெளியில இருந்தே பாக்குறது? உன் பக்கத்துல வரவேணா. ஏய் இங்க பாரு, இங்க இருந்து போயிடு இல்லனா கத்திடுவேன். கத்த மாட்டேன். கத்திடுவேன் சொன்னா கேளு. ஏண்டா இப்படி பண்ற? ஏய் இத கேட்டாத என்ன பண்ற? வேண்டாம், நீ நல்லவேல நீ திருட வந்திருக்க சொன்னா கேளு. நீ திருட? ஆமா திருடுதான், உன்னை திருட போறேன். வேண்டாம். வேணும்.
நினைச்சா அடி போயாம மின்னல் அடிக்கும். ரொம்ப எல்ல மீற எல்ல மீறல, என்னையே மீறி வந்திருக்கேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? ஓ எஸ். என்னை யாருக்கும் தெரியாம இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போவியா? ஏன்? நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க? வா சொல்றேன். பூட்ட உடைச்சிங்க, ஏதோ தேடுனீங்க, இப்ப அழறீங்க. போலீஸ்காரன் பொண்ணு இப்படி அழலாமா? நான் போலீஸ்காரன் பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. என்ன சொல்ற? பாதுகாப்புங்கிற பேர்ல என்ன பிடிச்ச சனிய தேவத மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த என்ன இப்படி நரகத்துல தள்ளிட்டான். ஏ வாடா போலாம், நீங்க போங்கடா, உன்னோட பெரிய தலைவலிடா. டே எப்சேனல்ல வர பிகர் மாதிரி எப்பயுமே அசுத்தலடா. ஆமாண்டா மச்சான். உனக்காகத்தான் வாங்கியிருக்கேன். அப்பா கண்ணு மங்கள தெரிதல் லேசி
கேன்சர் ட்ரீட்மென்ட் பண்ணனும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுக்குள்ள ஏன்பா அவசரப்பட்டு வாங்குனீங்க? கண்ணுக்கு கண்ணா நீ இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை? தினமும் நீ நடந்து போறத பாக்கும்போது சங்கடமா இருந்துச்சு. நீ சந்தோஷமா இருந்தா தானமா நான் சந்தோஷமா இருக்க முடியும். Thank you daddy. அண்ணா அடுத்த மாசம் கண்டிப்பா ட்ரீட்மென்ட் பண்ணனும். ஓகேவா? ஓகேமா. அவளை பார்த்தாலே புல்ல அடிச்ச கிக்கு ஏறுதுடா. டேய் அவ லிப்ஸ் பர்ற தேன்ல ஊர்ன பலாச்சுல மாதிரியே இருக்கு. அடிச்சு அவ லிப்ல கிஸ் அடிக்கணடா, இல்லனா கிஸ் அடிக்கிறதே நீ பாட்டினடா. நீ தூக்கத்துல கூட பாப்பா பாப்பான்னு புலம்புறது இப்பதானே தெரியுது. அப்படி என்னதான் கண்டியோ அவகிட்ட சொல்லுப்பா. அடியே வயசான காலத்துல பாக்குறத தவிர வேற என்னடி பண்ண போறேன்? போறதுக்குள்ள பாப்பா பாக்கணும். கண் குளிர பாத்துட்டு போயிடுறேன். போடி போ போ. எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஏய், நீ பார்க்க தாண்டா சின்னாளு, ஆனா அசத்துறதுல பெரிய ஆள்ரா. ஏய், எப்படிரா உனக்கு இந்த துணிச்சல் வந்துச்சு? எதையுமே பேசிக்கிட்டு இருக்க கூடாது, செய்யணும், இல்லனா செத்துறணும். டேய் வாள் வரடா 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 கிட்ட வந்த உடனே இன்னொரு லுக்கு விடுவா பாரு. ஆமாடா அது கோல எடுத்தாதான் குரங்க ஆடும். இறங்கடா இறங்க. உங்க
பையன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு வயசு போட லிப்ட் லிப் கிஸ் அடிச்சிருக்கான். ஸ்கூல் பையன் ஆசிரம் விட்டு போறேன். சாரி சார். இல்ல தோலை உரிச்சிருவேன். கண்டிச்சு வைங்க. சாரி சார். வாங்க போலாம். சாரி சாரி வாங்க சீ சாப்பிடலாம் வாங்க ப்ளீஸ் தேங்க் யூ வாங்க என்ன சாப்பிட்றீங்க குலாப் ஜாமுன் அல்வா இல்லைனா பர்ஃபி ஆர் ஜிலேபி ஓகே குலாப் ஜாமுன் குலாப் ஜாமுன் ரெண்டு குலாப் ஜாமுன் கொண்டு வா ஓகே சார் வேற எதுவும் வேண்டாம் போறோம் நல்லா சாப்பிடணும் ஏன் பிடிக்கலையா ஒரு ரசகுல்லா சொல்லட்டுமா ஓகே ரெண்டு சார் ஏன் அவனை இப்படி அடிச்சீங்க தப்பான போற பாக்குறான் கண் இருக்குன்னு கண்ட இடத்துல மேறாம் பிளடி அவன் பார்த்தா உங்களுக்கு எதை வந்துச்சு இல்ல அவன் அப்படி பார்த்தது எனக்கு பிடிக்கல என்ன சார் இதெல்லாம் ஒண்ணுல சார் இத உங்க வீட்டுல திருடிட்டான் அக்கா மாதிரி இந்த மாதிரி பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத ஒழுங்க உருப்பிடுற வழிய பாரு சாரிக்கா நேத்து உங்களுக்கு அடிபட்டது இல்ல அதான் இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் இதனால அவன் ஃபியூச்சரே பாதிச்சிடும் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ஓகே ஓகே தேங்க்யூ வர என்னம்மா இதெல்லாம் தெரியலப்பா அன்னைக்கு ராத்திரி அந்த பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பினேன் அவனும் சாரி அக்கான்னு சொல்லிட்டு போயிட்டான் இன்ஸ்பெக்டர் அவனை அனுப்பிடுறேன்னு சொன்னாரு
அடிச்சே கொன்னிட்டாரு. அடுத்த நாள் காலையில அந்த பையனோட டெட் பாடி குப்பத்தட்டியில கிடந்தது. பையனோட அப்பா அம்மா நான் தான் அவங்க பையனை கொண்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ்ல நான் நிரபராதேன்னு எனக்கு ஹெல்ப் பண்றதாவும் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னான். எனக்கு அப்பதான் நிம்மதியாச்சு. ஆனா அப்பாவும் நானும் ரொம்ப பயந்து போயிட்டோம். அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்து எங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன சார்? இல்ல சும்மா கமலா பாத்துட்டு போலானு. ராத்திரில எல்லாம் வந்து இப்படி தொந்தரவு பண்ணாதீங்க சார். ஓகே 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 சாரி. ஒரே ஒரு தடவை கமலாவை. என்ன சார் இப்படி தொந்தரவு பண்றீங்க? போயிடுங்க சார். உங்க கால வேணாலும். ஓகே 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 வர. சாரி நீ ஆடு நீ ஆடு. என்ன சார்? ஒண்ணு இல்ல, நீ போய் சொல்லிக்கூட. நான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க இருந்தா இவங்க ஆட வைக்கப்படுவாங்க சார். பிளீஸ் போங்க. ஓகே 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 தேங்க்யூ. போங்க. யூ கேரி ஆன் பை. இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணுமா? வர சொன்னாரு. அவர்கிட்ட பேச வேண்டியது எதுவும் இல்ல. உங்க அப்பா உங்களுக்கு வேணும்னா அவர் சொல்றபடி கேளுங்க. போய் ஜீப்ல ஏறுங்க. எங்க அப்பா இங்க ஜீப்ல ஏற சொல்றேன்.
வீடு எப்படி இருக்கு? எங்க அப்பா எங்க? இந்த வீட்ல நாம ரெண்டு பேர் தான் வாழ போறோம். வாட்? எங்க அப்பா எங்க? ரெண்டு குழந்தை போதும். பையன் என்ன மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும், இன்னொன்னு உன்ன மாதிரி குட்டி தேவதை பெரிய பரதநாட்டிய டான்ஸரா வரணும். எப்படி? எங்க அப்பா எங்க? அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். யூ ஆர் எ ஃப்ரீ பேர்ட். எந்த தொந்தரவும் இருக்காது. எவன் கண்ணும் மேலப்படாது. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எங்க அப்பா எங்கடா? அப்பா 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 அவன் பத்திரமா இருக்கான்னு சொல்றல. இவர் நான் ரொம்ப நல்லவன், உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்தேன். கடைசி வரைக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். உங்க அப்பாவை நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். தெரியுமா, அவர் எனக்கு மாமனார். ஓ அழக, இந்த உலகத்துல நான் மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? நீ என்ன கல்யாணம் பிடிக்க உங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வரேன். எனக்கு எங்க அப்பா தான் வேணும். ஏய், அப்பாவைய கட்டிக்க போற. சும்மா அப்பா அப்பான்னு கத்தனே, உங்க அப்பனை கொன்னுட்டு உன்னை ரேப் பண்ணிட்டு செத்து போனான் அந்த குட்டி பையன். அவனை நீ தான் கொலை பண்ணு சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். அப்புறம் வாழ்நாள் எல்லாம் ஜெயில் தான். அண்டர்ஸ்டாண்ட்? சாரி சார் சார் சார், இனிமே இந்த மாதிரி அப்ரோச் பண்ண மாட்டேன். இனிமே வேற மாதிரி அப்ரோச் பண்றேன். ஓகே ஓகே சாரி. நானும் எத்தனையோ தடவை எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன், ஆனா என்னால முடியல. அப்பா, நான் கூட பயந்தே போயிட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சோன்னு. நீ கவலைப்படாத, உங்க அப்பா இருக்க இடத்த நான் கண்டுபிடிக்கிறேன், உன் கழுத்துல தாலி கட்டுறேன். ஆனா முதல்ல உன்னை ஒரு சேஃப்டியான இடத்துல தங்க வைக்கணும். வா போலாம். இல்ல, நான் இப்ப உங்களோட வந்துட்டேன். நான் தப்பிச்சிட்டேங்கிற கோவத்துல எங்க அப்பா அவன் கொண்டுடுவான். எங்க அப்பா அவனை காப்பாத்துற வரைக்கும் ஆகுது அவனோட இருந்தே ஆகணும். ஐயோ, அவன் வர டைம் ஆயிடுச்சு, என்ன கூட்டிட்டு போய் சீக்கிரமா விட்டுருங்க. இல்ல, அது வந்து என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இல்ல, எங்க அப்பா அவன் கொண்டுடுவான். சரி வா. அஞ்சு இன்ச்சு இடுப்பு தானே இந்த மேதே.
கட்டுமா காஞ்சல் சருகா கரு கட்டுமா மச்சமா மாற்று உச்சமா சேர்த்து மிச்சமா விட்டு விட வர்றியா வளைஞ்சு நிக்குது கையில் சிக்குது இந்த தண்ணி தம்புள்ள பட்டாளம் மணி வாங்க நோகுமாடி மாங்காட்ட மயில் ஒண்ணு தாங்குமாடி அல்லே 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 ரானே அஞ்சு இன்ச்சு இடுப்பு தானே உங்க மேனி வாட்டம் சாட்டம் பார்த்து நான் வம்பு கார என் நெஞ்சுக்குள்ள கூத்து உள்ளக்காரி என் மச்சம் மண்ண பார்த்து நினைச்சி போச்சு மஞ்ச சட்டம் நேத்து அணியா தீ என்ன அந்திரவா அழகான உடம்பு தம்புறவா கமல் என்ன பண்ணு பாரு ஓகே சார் நீ கவலைப்படாத உனக்கு நல்ல மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போனா டீ நல்லா இருக்கானா போறியா போ போ விடமாட்ட என்னப்பா வந்த உடனே கிளம்புற அர்ஜென்ட்டா ஃப்ரெண்ட பாக்க போறேன் சாப்பாடு டைமுக்கு கரெக்டா வந்திருப்பா சரிப்பா
டின்னர்னா உனக்கு பிடிச்ச ஐட்டம் இடியாப்பம் பாயா தானே ரெடியா இருக்கு. எதை மிஸ் பண்ணாலும் அதை மிஸ் பண்ணுவனா? தங்கச்சினா தங்கச்சிதான். வரமா பாய். என்னடி உனக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிற? இல்லம்மா டேய் ஜிகிடியா கண்டுபிடிச்சா கூப்பிடுறாவ்ல போடுற பாட்ட. அதுவானது மேலே பலானது ஓடத்து மேலே நெல்லா அதுவானது மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஐயாவோ அது என்னாவோ பொழுதானா போதும் துண ஒண்ணு வேணும் இளஞ்சாழ ஆட்டம் விடுஞ்சாத்தான் போகும் நெல்லா அதுவானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு ஹொய்யாஹோ அது என்னாஹோ ஏய் என்னங்கடா ஏண்டா பீஸ் போன டியூப்லைட் மாதிரி படுத்துட்டீங்க இப்படி காசு கொடுத்துட்டு வேஸ்டா தூங்குறீங்களடா ஐயோ சே ஃபாஸ்டா இருப்பானுங்க பார்த்தா வேஸ்டா இருக்கானுங்களே வேற பார்ட்டி தேட வேண்டியதுதான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல ஃபோன் தண்ணியில விழுந்துருச்சு குடு வர்க் ஆகுது கில்லாடி இல்ல இப்ப சந்தோஷம் தானே ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க நரகத்துல இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ் இந்த நரகாசுரனை கொன்னு என்ன வாழவை ப்ளீஸ் என்ன விஷயம் யோசிக்கிற? அவன் எப்படி உங்க அப்பாவை மீட் பண்ணுவான்ல நாலு நாள் ஃபாலோ பண்ணா போதும் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் விஷ்வா, எப்படி இருந்தாலும் எங்க அப்பா இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிச்சிருவ. அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவன் அங்கேயே கொண்டுட்டு எங்க அப்பா கூட்டிட்டு வந்துரு. சரி, அவன் போட்டோ இருக்கா? எடுத்துருவா. என்னால் இவரை கொல்ல முடியாது. இவர் என்னோட தெய்வம், எனக்கு கடவுள் மாதிரி. எதுக்காகவும் என்னால் இவரை கொல்ல முடியாது. கொல்ல
சொன்னியே, இவ்வளவுதான் உன்னோட காதலா? பரவாயில்ல, என்னோட சுயநலத்துக்காக உன்னை கொலை பண்ண சொன்ன பாரு, அது என்னோட தப்புதான். ஆனா ஒரு கேடு கிட்ட மிருகத்தை போய் உன்னோட கடவுள்னு சொல்றியே, எப்படி? இருக்கிற சூடல காஞ்சிருண்டு இங்க உட்காரு, ரெண்டு சுடல் கொடுங்க. இந்த ஜாலு சுண்டல் நல்லா இருக்கு மச்சான். சூப்பர் விக்ரா தள்ளிட்டு வந்திருக்காங்க மச்சான். இப்போதான் பீச்சே களை கட்டுது. எங்க களை கட்டுது? அதான் பீச்சை நார் அடிக்கிறதுக்கே வராங்களா. போட்டுக்கலாம்
chinna. Got to make it come, you make me head spin. When me see you walking up on the street, me tell ya, you got the name, girl, me most spell. Girl, you're the bomb, you're the loving machine. Got to make it come, you make me head spin. When me see you walking up on the street, me tell ya, you got the name, girl, me most spell. நல்லா தேரிச்சு இனிமே சின்ன வீட்டுல போய் செட்டில் ஆயிட வேண்டியதான். ஹெல்ப் பண்ணிட்டு அவர் மட்டும் என்ன காப்பாத்தலனா இன்னைக்கு நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை போட்டோட உயிரை என்னால எப்படி எடுக்க முடியும்? எத்தனையோ பேர் உதவி செய்றாங்க, அதுக்காக அவங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல எத்தனையோ பேர் எனக்கு உதவி செய்யாம போனாங்க, ஆனா அதுக்கு நான் அவங்கள நல்லவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி. அதே மாதிரிதான் இப்ப என்னால அவரை கொல்ல முடியாத சூழ்நிலை, புரிஞ்சுக்கோ. உனக்கு உயிர் கொடுத்தாங்கிறதுக்காக அவன் உயிரை உன்னால எடுக்க முடியாது. ஆனா ஏன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்க அவன என்னால சும்மா விட முடியாது. எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லு, என்னை காதலிச்சது பொய்யா? உண்மை. ஆனா என்னால அவரை கொல்ல முடியாது. என்ன பண்றது? சீக்கிரம் Mm-hmm.
என்னைய ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆக மாட்டேதா? இரு இரு, ஒரு சூப்பர் ஐடியா பண்றேன். ஒண்ணே என்ன ஏதோ ஐடியா பண்ணி போறான். ஸ்டார்ட் பண்ணிடுவானோ? மெக்கானிக்கா இருப்பானோ? இந்தா இந்த குச்சியை நல்லா உள்ள விட்டு பாரு. புடி உள்ள விட்டா தெரியுமா? விட்டாத்தாயா தெரியும். நல்லா இந்த நேரத்துல விட்டுருக்குறேன். போதும் எடு. தெரியுதா? ஒன்றும் தெரியலையே. தெரியலையா? தெரியாட்டி என்ன குனிஞ்சு பாரு. என்னப்பா என்னையே குனியா வைக்கிற? டைம் ஆச்சு குனியா. தெரியலையே. நல்லா பாரியா. தெரியுதா? நல்லா குனிஞ்சு கண்ணை திறந்து பார்த்து. தெரியும். நல்லா தான் திறந்து பார்க்குறேன். தெரியுதா? தெரியல. இருட்டா இருக்கியா? இப்போ தெரியல. இப்போ தெரியல. இப்போ தெரியல. இப்போ இப்போ தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. ஒரே புலம்பல் சார். இப்படியே போனா நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடும் சார். அப்படியா? வா பார்க்கலாம். சரிங்க சார். மாமா வணக்கம். யாரு? ஏன் மாமா சாப்பிடாம பண்ணி இருக்கீங்க? உங்க பொண்ணை பாருங்க. ஒரு நாளைக்கு மூணு வேளை நல்லா சாப்பிட்றா, ரெண்டு வேளை ஜூஸ் குடிக்கிறா, நல்லா குட்டாயிட்டா, நல்லா பேசவும் பழகிட்டா. சுருக்கமாக சொல்லப்போனா உங்கள் பொண்ணு என் வீட்டில் தேவதை மாதிரி சந்தோஷமாக இருக்கா. மாமா கூடி சீக்கிரத்தில் உங்கள் பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்கள் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? அதுக்காக நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ப்ளீஸ் சாப்பிடுங்க மாமா. டேய் சாப்பாடு எடுத்துருவா. நீ போய் சொல்கிற. நம்ப மாட்டேன். இல்லை பரவாயில்ல, அதுக்காக வீடியோ ஷூட் பண்ணி காட்ட முடியும். அப்பங்கிட்ட அப்படிலாம் காட்ட முடியாது. டேய் சாப்பிட்றேன். எனக்கும் கமலாவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ உயிரோட இருந்தாகணும். சாப்பிடா. டேய் போலீஸ்கார் அடி வாங்கி சாகாத. சாப்பிடு. சாப்பிடா. நீ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க, ஆனா பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க. நீ நல்லா தூங்க. குட் நைட். கடவுள் தானே, நல்லா தூங்கிட்டு இருக்கான்.
கிண்டல் பண்ணாத. ஏதாவது தொந்தரவு பண்ணாரா? உன் கதை பத்தி என்ன கவலை? நான் இப்படியே செத்துட்டு போறேன். ஏய், நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ற? சரி, நான் இப்ப அங்க வரேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், வராத. வேண்டாம் விஷ்வா, இங்க வந்தா பிரச்சனை தான். ஏற்கனவே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இன்னைக்கு செக்யூரிட்டி விசாரிச்சு அடிச்சோம். நான் கிளம்பிட்டேன், இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அங்க இருப்பேன். வேணும்னா என்ன அடிக்கட்டும் பாக்கலாம். அதெல்லாம் இல்ல, நான் வரேன். ஹலோ ஹலோ ஹலோ, ஷிட். நைட் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. உனக்கு என்ன திமிர் இருந்தா? அவன் இருக்கும்போதே நீ வந்திருப்ப. அதுக்கெல்லாம் தில்லு வேணுமா? நீ தில்லான ஆள் தான், அதனால தான் உன எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்காக நீ என்ன பண்ண? ஐயோ, என்ன தப்பா நினைக்காதப்பா. உங்க அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன திடீர் மாற்றம்? அன்னைக்கு என்னமோ கடவுள் கொல்ல மாட்டேன்னு சொன்ன. இப்பவும் சொல்றேன், என்னால் அவரை கொல்ல முடியாது. ஆனா உங்க அப்பாவை நான் எப்படியும் காப்பாத்துவேன். அது எப்படின்னு தான் ரொம்ப யோசிக்காத. நீ தானே சொன்ன நாலு நாள் ஃபாலோ பண்ணா அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன்னு? கண்டுபிடி, அப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம். கமலா, ஒரே பெட்ரூம்ல படுக்கிறோம்.
உனக்கு எனக்கு நடுவில் எவன் வந்தாலும் விடமாட்டேன், விடமாட்டேன் நீ. உங்கள யாரோ ஒருத்தாங்க போயிருக்கீங்க. வீட்டு போறது யார் போறது? உங்களை யாரோ ஒருத்தர் போயிருக்கீங்க, உண்மை சொல்லல. இங்க இருந்து யாருமே உயிரோட போக மாட்டீங்க, சொல்லுங்க. சார், நீங்க அந்த அக்கம் மேட்டர் என்ட்ரி ஆனதுல இருந்து அவங்க தெருவில் வந்தா கூட நாங்க தலை நிமிர்ந்து பாக்குறது இல்ல. சத்தியமா மாமா, அவங்க எங்களுக்கு அக்கா மாதிரினா நீங்க எங்களுக்கு மாமா மாதிரி தானே மாமா? போங்க, எல்லாரும் போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. கான்ஸ்டபிள், எஸ் சார், அவங்கள ஃபாலோ பண்ணு. ஓகே சார், போ. ஏமாச்சா, ரொம்ப தேங்க்ஸ் சொன்னியா, எதுக்கு அடி வாங்கினதுக்கா? படங்க, இந்த ஊரை விட்டு போறதா நல்லது. அவளை எவன் பார்த்தாலும் நம்மளை தான் அடிப்பா. நீ சொல்றதாண்டா சரி.
மிச்சம் வைக்கும் சாம்பலை, நோயும் மிச்சம் வைக்கும் ஜீவனை. என்னது
சார் என்ன என்ன பண்ணுங்க சார் அவங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு சார் ஆமாமா ஓவரா தான் இருக்கு ஆனா நாங்க இல்ல உன் பையன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான் ஒண்ணு இல்ல உங்க பையன் கஞ்சா விக்கிறான்னு எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிருந்த சார் என் பையன் நல்ல பையன் அப்படிப்பட்டவன் இல்ல சார் ஆமாமா அவன் அப்படி செய்ய மாட்டான் இவ யாரு உங்க பொண்ணா இவ செய்வாளா சார் நான் கஞ்சா வித்தேன் சார் நான் ஒத்துக்கிறேன் ப்ளீஸ் அவங்கள ஒத்துக்க சார் இவங்க நல்ல ஃபேமிலி விட்டுருங்க சார் ஆமாமா இவங்க நல்ல ஃபேமிலி நான் நார ஃபேமிலி ஏயா உன் பொண்டாட்டி யாராவது செட்டப் பண்ண நிச்சயமா இருக்கியா பயமோடு பேர் என்ன சார் பேர் என்ன பாப்பாவுக்கு தேவி ஏ வந்தாரம் சார் அவங்க விட்டுருங்க சார் எங்க விடல நான் கேட்டு கொடுத்தேன் சார் சூப்பரா இருக்கு அப்ப சின்ன பொண்ணு சார் உங்க கால விழுந்து கேக்குற சார் ப்ளீஸ் உன் தங்கச்சி தொடும்போது இப்படி துடிக்கிறிய நீ என் பொண்டாட்டி தொடும்போது நான் இப்படி துடிப்பேன் நாளைக்கு கோலகல ஆச்சுனா அப்புறம் நாம தான் கோர்ட்டுக்கு போவோம் போலீஸ் அடிச்சுட்டு தப்பிச்சு விட பார்த்தான்னு அவனை போட்டுட்டு பார்த்தா நான் பார்த்துக்கிறேன் ஓகே சார் ஹலோ டேய் அடா இருக்கீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி ஏதாவது சினிமா கம்பெனில ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன ஹீரோ ஆக்கிருங்கண்ணே நீ எல்லாம் ஹீரோ ஆகணுமாக்கும் சரி ஹீரோவா என்னடா பண்ண போற இல்லண்ணே நான் ஒரு மூணு படம் ஹீரோவா நடிச்சு அது மெகா ஹிட் ஆகி என் ரசிகர்களுக்கு பணம் கொடுத்து ரசிகர் மன்றம் ஓபன் பண்ண சொல்லி அப்படியே அடுத்த முதல்வர் நான் தான் போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்லி அப்புறம் சிஎம் பிஎம் ஆகி ஐநா சபைக்கு தலைவராயிரலாம்னு பாக்குறேன் என் புதிய செருப்பால் அடிக்கணும் என் கிட்ட காசு இல்லாம உங்ககிட்ட வாங்கி குடிக்கிறேன் பாரு ஆளாளு ஏண்டா சிஎம் சிஎம் சொல்லிட்டு அலையறீங்க ஏண்டா எங்க போல இப்ப கேக்குறீங்க ஹலோ அண்ணே நான் கணபதி பேசுறேனே என்னடா சொல்லு அண்ணே நம்ம பசங்க கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன் சின்ன தள்ளுமுலாய் போச்சு அதுக்கு பிடிச்சி உள்ள போட்டாங்கண்ணே ஏண்டா உள்ள போடுற வரைக்கும் ஏண்டா சும்மா இருந்தீங்க அண்ணன் பேரை சொன்னீங்களா சொன்னே மதிக்க மாட்டேங்கிறாங்களே அருவா மார்த்தாண்டோன்னு சொன்னியாடா சொன்னே பாரு அருவா மார்த்தாண்டோன்னு சொல்லியோ மதிக்கலையோ அப்படியா அப்ப அருவா மார்த்தாண்டம் சொல்லி பாருங்க அஞ்சு நிமிஷத்துல அங்க வர நயன்தார கூட 28 பாலானு மஞ்ச பையோட வந்தேன் எச்சு கிளாஸ் தூக்க விட்டானே இந்த பூன மீசக்கார வண்டிய சீக்கிரம் எடு எடா வண்டியா ஆயுதத்தை எடுத்து போட்டல்ல அது எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கும்ல நமக்கு எதிரிகள் ஜாஸ்திடா சிங்கம் கூட இருக்குல்ல சரிங்க சார் சார் சரி என்னையா நீங்க
சிஎம் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ இன்ஸ், இப்ப நான் உன் வீட்டுல என் வருங்கால மனைவியோட தான் இருக்கேன். நீ ஏழு நாள் டைம் தெரியும் எனக்கு. இன்னும் ஏழு நிமிஷத்துல அவளுக்கும் எனக்கும் உன் வீட்லயே கல்யாணம். முடிஞ்சா தடுத்துக்கோ, இல்ல புடிச்சுக்கோ. டாய் டாய், எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? எங்க அவன்? யார் வந்தா யார் போன? நீ போய் சொல்ற. எங்க அவன்? ஹலோ. என்ன மாம, ஏமாந்துட்டியா? சும்மா உடான்ஸ் விட்டேன். டடாய், நீ ஒரு புடி பையன். மாம, ஏழு நாள் டைம் கொடுத்தல, அதே ஏழு நாளைக்குள்ள நான் அவளை தூக்குறேன் பாரு. முடிஞ்சா தடுத்துக்கோ. உன்ன அன்னைக்கு கொண்டு இருக்கணும் மாவனே. என்னைய டென்ஷன் ஆக்குறியா? உன்னை எப்படி வழி கொண்டு வரேன் பாரு. சார், அவன் இல்ல சார். விளக்கண்ண, வீட்டை சுத்தி ஃபுல் செக்யூரிட்டி போடுறா. ஓகே சார். கண்ணா, நீ சாப்பிடுறே. சொன்ன மாதிரி ஏழாவது நாள் உன்னை கல்யாணம் பண்றேன். எதுக்கு டைம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு? இப்பே கட்டுங்க சார் தாலிய. ஏ, அவனுக்கு பயந்துட்டு தாலி கட்ட போறியா? அவனுக்கு பயந்து நான் ஏன் தாலி கட்டணும்? சொன்ன மாதிரி ஏழாம் தேதி காலையில 10 மணிக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். டேய், வீட்டை சுத்தி பார்த்துக்க. ஓகே சார். எங்க போய் பாருங்க. நீ எங்க போங்கயா? சரிங்க சரிங்க, ஐயா பேசுறாரு. ஹலோ சார், வீடு திறந்திருக்கு, ஆனா யாரும் இல்ல சார். நம்ம வரணும் முன்கூட்டியே தெரிஞ்சு தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இப்ப என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா நிரந்தரமா தப்பிக்க முடியாது. அவனை கண்ட இடத்துல நாயை சுடுற மாதிரி சொல்லுங்க. ஓகே ஓகே சார். அவன் எங்க பார்த்தாலும் நாயை சுடுற மாதிரி சுட சொல்லிட்டாரு. ஓகே சார். யார் பார்த்தாலும் சார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவனை பார்த்த இடத்துல போட்டு தள்ளுங்க. ஓகே சார். அவன் கொலவெறி பிடிச்சு அலையறான்டா. இன்னொரு முறை அவங்க கிட்ட மாட்டினா நிச்சயமா நாங்க உன்னை உயிரோடவே பார்க்க முடியாதுடா. டேய், அவன் மனுஷனே இல்லடா, மிருகம். மதம் முடிச்சு யானை மாதிரி அலையறான்டா. நாம எங்கயாவது போயிடலாம்டா. ஐசே ஐசே ஐசே. என்ன ஒரு சாக்லேட்டும் ஒரு பால் ஐஸும் குடு. இது சாக்லேட், இது பால் ஐஸ். அடேங்கப்பா, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இது என்ன விலை? 10 ரூபா. இது என்ன விலை? 5 ரூபா. 10 ரூபா, 5 ரூபா. இது 5 ரூபாய்க்கு தர மாட்டியா? இது 10 ரூபா. சரி, இது 2 ரூபாய் கொடு. இது 5 ரூபா. சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். இது 5 ரூபாய் கொடு. இது 10 ரூபான்னு சொல்றேன்ல. ஏன்பா, இந்த ஐஸ் கெட்ட தண்ணில பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கு போய் 10 ரூபாவும் 5 ரூபாவும் கேக்குறீங்க. அண்ணா, எங்க கம்பெனில சுத்தமான தண்ணில செஞ்ச ஐஸ். மெய்யாலுமா? ஆமா அண்ணா, ஐஸ் ஊறுது காசா கொடுண. சரி, அப்ப இதுக்கு 10 ரூபாய் கேக்குறீங்க, 5 ரூபாய் கொடு. அதெல்லாம் இல்ல, அது 10 ரூபாய், இது 5 ரூபாய்.
ஐயோ ஐஸ் ஊறுது காசு கொடுங்க. ஊறுது ரைஸ்க்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? இந்த வாய்ஸ் ஐயோ ஐயோ அதான் முடியாது காசு கொடு. நீ சொன்னதட்ட எனக்கு கட்டுப்படி ஆகாதமா. அண்ணா வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு, நான் வாங்க முடியாது. காசு கொடு. இந்த உன் குச்சி நீயே வெச்சுக்க. யோ காசு கொடுத்துப்பே மரியாதையா. யோ போய் யோ மரியாதையா காசு கொடுத்துப்போ. யோ சாப்பாடு வாய்ஸ்க்கு நான் எப்படி காசு தருவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ காசு கொடுத்துப்போ. சண்டை முடியாது, நான் விட முடியாது. யோ என்ன பிரச்சனைங்க சார்? நேத்து பஞ்சாயத்துல உங்களுக்கு நீங்களே திருப்பி சொல்றீங்களே, அவங்கதான் நீங்க. இன்னைக்கு எங்கள்ட்ட பத்தி சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை அண்ணா? ஐசத்துட்டு காசு கொடுக்க மாட்டானே. கொடுக்க வேண்டியதானே சார். நான் சொல்ற மாதிரி கேளுங்க சார். சொன்னபடி கேட்டா பஞ்சாயம் கரெக்டா வந்துருமா? என்ன கேட்கணும்? ஒரு சாக்லேட் ஒரு பால் ஐஸ் கேளுங்க. ஒரு சாக்லேட் ஒரு பால் ஐஸ் கொடு. இது கரெக்ட். பெரிய மனுஷன் பெரிய மனுஷன். இப்ப நான் என்ன செய்யணும்? இது என்ன விலை கேளுங்க சார். இது என்ன விலை? 10 ரூபாய். இது என்ன விலை கேளுங்க சார். இது என்ன விலை? 5 ரூபாய். இது 5 ரூபாய் கேளுங்க சார். இது 5 ரூபாய்க்கு தர முடியுமா? இது 10 ரூபாயா? இது 2 ரூபாய் கேளுங்க சார். 2 ரூபாய்க்கு தர முடியுமா? இது 5 ரூபாயா? இது 5 ரூபாய்க்கு தர முடியுமா? ஐயோ இது 10 ரூபாயா? இது 2 ரூபாய்க்கு தர முடியுமா? இது 5 ரூபாயா? இது 5 ரூபாய்க்கு தர முடியுமாடா? ஐயோ மொக்க மொக்க இது 10 ரூபாயா? 2 ரூபாய்க்கு தர முடியுமா? 5 ரூபாய்க்கு தர முடியுமா? 2 ரூபாய்க்கு தர முடியுமா? ஐஸ் ஊறுது காசு குடியா? ஐஸ் ஊறி போச்சு. ஏண்டா விலை பேசறதுக்குள்ள ஊறி போச்சுடா ஐஸ். குச்சிக்கு காசு குடுக்கற பிச்சு பையனா இல்லடா. அவன் மனுஷனே இல்லடா, மிருகம். மதம் முடிச்சு ஏழை மாதிரி அலையறாடா. யோ ஐயா சாப்பிட சொல்லி பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு, சாப்பிடியா? சாப்பிடு. நீ ஏன் சாப்பிடு? தேங்க்ஸ். தொட ரொம்ப தேங்க்ஸ். டேய் என்னடா பிரியாணி நீ சாப்பிடுற? ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், நீ வாங்கி கொடுத்த பிரியாணி நான் திம்மனடா அப்படின்னு தூக்கி வீசுறாரு சார். அதான் வேஸ்ட் ஆகக்கூடாது நான் சாப்பிட்றது சார். என்னம்மாமா நீங்க என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இங்கே பாருங்க, நான் நினச்சா உங்கள் பொண்ணை 10 நிமிஷத்தில் ரேப் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வேண்டாது, நான் உங்கள் பொண்ணு கூட நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். மாமா உங்கள் பொண்ணை யாராவது பார்த்தா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், நான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. பிரியாணி வேணுமா? ஃபுல் பாட்டில் வேணுமா? என் உயிர் வேணுமா கேளுங்க, கொடுத்துறேன் மாமா. ஆனால் உங்கள் பொண்ணு மட்டும் எனக்கு கொடுத்துரு மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, நான் உங்கள் காலில் வரேன் மாமா. ப்ளீஸ் மாமா. வேலைக்கு ஆகாது சார், நல்லா ஜிகிடியாக பார்த்து கூட்டு வந்து கவனிச்சலாம் சார். Hey!
சுத்தி சுத்தி வந்ததான் சார் பாக்கி அவன் வர மாதிரி தெரியல சார் எப்படி வர முடியும் இது யார் வீடு இன்ஸ்பெக்டர் வீடு ஜாக்கிரதா பாருங்க ஓகே சார் ஓகே பாய் ஹலோ என்ன இன்ஸ்பெக்டர் பயந்துட்டியா உன்னை டென்ஷன் ஆக்க சும்மா பிலிம் காட்டினேன் ஆனா அவளை கண்டிப்பா தூக்குவேன் பயந்தாங்குளி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா ஹலோ இங்க இருந்து யார் ஃபோன் பண்ணது சார் இது பிசிஓ யார் ஃபோன் பண்ணாய் தெரியல அப்படியா எந்த ஏரியா சார் இது கே கே நகர் சார் கேட்டை திறங்க உள்ள மறந்துடிக்கணும் உள்ளே ஸ்மோக் அடிக்க முடியாது வெளியவே அடிச்சுட்டு போங்க சார் சிக்கன் குனியா பரவுது உள்ள ஸ்மோக் போடணும் கேட்டை தரங்க சார் சரி சரி அடிச்சுட்டு போ
வீட்டுல பாத்து பேசுக்கண்ணா, இருக்காளா இல்லையான்னு வேணும்னா அவகிட்டே பேசுறியா? இந்த பேசுடி. என்ன காப்பாத்துங்க பிளீஸ். இப்பதான் உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கும். பிளீஸ் என்னை காப்பாத்துங்க, சீக்கிரமா வந்து என்னை காப்பாத்துங்க. கமலா, கமலா, நீ ஒன்னும் கவலைப்படாத, வர. உனக்காக நான் என்ன செய்வேன். பிளீஸ் நான் வரேன். ஐம் கமிங். ஓகே, ஏய் குடுடி பங்காளி, கேட்டியா குரல? நான் இவளை காதலிக்கல, காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். ஹலோ சார். என்ன மயிர் சார், என்ன பிடிக்கிட்டு இருக்கியா? அவன் சொன்ன மாதிரி தூக்கி போயிட்டா சார். உள்ள யாரும் வரல சார். உள்ள வரலையா? அப்போ உள்ள போய் பாரு. உள்ள உள்ள போ, போ, ஓடு. ஓகே சார். சார், மேடம் இல்ல சார். அப்புறம் என்ன விளக்கண்ண? எறும்பு யாரு காதல் பண்ண மாதிரி இருக்கு? என் காதலி கிடத்துட்டான். என் காதலி பார்த்தா போன்ல என்னை காப்பாத்த சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவரை சும்மா வரக்கூடாது, அவரை கொல்லணும். எப்படியாவது அவரை கொல்லணும், அவரை கொல்லணும். சொல்றா என்ன இன்ஸ், ரொம்ப டென்ஷனா இருக்கியா? உன் ஆளுங்க அழுதுகிட்டே இருக்கா. ஆனா பாத்தியா, உன் மேல லவ் வரும்போது கரெக்டா நான் தூக்கிட்டு வந்துட்டேன். டேய் தேவையில்லாம பேசாத, உனக்கு என்ன வேணும்? ஓகே, ஸ்ட்ரெயிட்டா டீல் பேச வந்துட்ட. உன் அரும மாமனார் இருக்காரு, அவரு ஒரு கையெழுத்து போட்டா எனக்கு 3 கோடி ரூபா கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் இவ கூடவே பழகினேன். அது இவளுக்கே தெரியாது. அதனால நீ என்ன பண்ற, அவரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவளை நீ கூட்டிட்டு போ. ஓகே டேய், எங்க வரணும்? ஒரு அவசரப்படாத, முதல்ல கண்டிஷனை கேளு. நான் சொல்ற இடத்துக்கு இவ அப்பன பைக்ல தான் கூட்டிட்டு வரணும், வேற யாரும் கூட வரக்கூடாது. அப்படி யாராவது வந்தா நான் இவளை கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். அப்புறம் உன் ஆசை நிறைவேறாது. இவளோட அப்பனை கட்டிக்கிட்டு நீ கடைசி வரைக்கும் அழ வேண்டியதுதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். நீ தனியா வரியா இல்ல ஆளுங்களோட வரியான்னு எனக்கு தெரிஞ்சிடும். உன் போலீஸ் மூலையை விட இந்த பொறுக்கியோட மூளை ரொம்ப விவரமானது. ஓகே ஓகே, உன் கண்டிஷன் கொடுத்துக்கறேன். நான் அவரை கூட்டிட்டு வரேன். ஆனா நீ என் காதலியை கூட்டிட்டு வரலன்னா? இங்க பாரு, நான் என்ன இவளை வச்சுக்கிட்டு பூஜையை பண்ண போறேன். எனக்கு அந்த 3 கோடி தான் முக்கியம். அது அந்த கிழவன் போடுற கையெழுத்துல தான் இருக்கு. 3 கோடி ரூபா இருந்தா இவளை மாதிரி 1000 ஃபிகர் கிடைக்கும். அதனால சொன்ன மாதிரி நீ வந்தா இவ கூட நீ சந்தோஷமா வாழலாம். சரி சரி, எங்க வரணும்? செம்பரம்பாக்கம் ஏரி டேம், கரெக்டா 8 மணிக்கு வந்துரு. ஓகே ஓகே, டன். யோசிக்காம துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுடு, மத்ததை நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. We'll be right back.
நான் இவ்வளவு அனுப்புறேன். ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். புதுசா கண்டிஷன் போடுற, அது நல்லதில்ல. ஏய் குழந்தை, உனக்கு தேவை இவருடைய கையெழுத்து தானே, அதை வாங்கிட்டு இவரை திருப்பி என்கிட்ட ஒப்படைக்கணும். என்ன, இவர் நல்லா இருந்தாதான் என் கமல நல்லா இருப்பா. நா ஓகே ஓகே, கையெழுத்து வாங்கிட்டு ஒப்படைக்கிறேன். அனுப்பு. ஆ போ, பயப்படாம போ. Trust no one. என்ன சாப்பிட்டியா? ஐயா சாப்பிட சொன்னாரு. நாளை மறுநாள் கல்யாணமாமே. கல்யாண பொண்ணு சாப்பிடாம இருக்கலாமா?
என்ன காதல் செத்துட்டான்னு கவலையா? நீ செத்து அவன் கஷ்டப்படுறத பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பாவம் அல்பாயுசுல போயிட்டான். எனிவே எனக்கு சந்தோஷம் தான். பெருசா நல்லா லாக் பண்ணி வச்சிருக்கியா சார்? நல்லா சேஃப்டியா வச்சிருக்கேன் சார். ஆடி எத்தனை நாளைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன தலைவா இது? போலீஸ்காரங்க எல்லாருமே கெட்டவங்க இல்லை. ஆரம்பத்திலிருந்து உங்க காதலுக்கு நான் மரியாதை தரேன். போங்க உள்ள போய் தூள் கிளப்புங்க. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் சொல்லுங்க. மங்கள்யே திவே தத்வாததாதிகே சரண்யே திருமிகே தேவி நாராயணியே நமஸ்துதே ருத்ராஜதே காந்தயா. ஐயோ பகவானே, என் உயிரை காப்பாத்தினதுக்கு என்ன கொன்னுட்ட. இப்ப மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். இனிமே நன்றி கடன் எதுவும் இல்ல. என் காதலை என்கிட்ட விட்டு. வாழ முடியாது கமலா. கமலா 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 எனக்கு வேணு கமலா. ஏன் கமலா? ஏன் கமலா?
உனக்கு என்னடா வேணும்? எனக்கு காதல் வேணும். குடுப்பியா? என் காதலி நான் இழந்த அதே மாதிரி நீ உன் காதலியை இழக்கணும். நான் என் ஜாலுவை இழந்த அழுத மாதிரி நீயும் அழணும். நான் அனுபவிச்சத நீயும் அனுபவிக்கணும். இங்க பாரு விக்னேஷ், நம்ம வாழ்க்கையில இந்த 25 வருஷத்துல தண்ணி, பொண்ணு, டான்ஸ், போட்டி, பொறாம நீயா நானு வேஸ்ட் பண்ணிட்டோம். அதனால நீ உன் காதலி இழந்த, நான் எங்க அப்பா அம்மா தங்கச்சி அவங்களோட பாசம் மரியாதை மதிப்பு எல்லாத்தையும் இழந்தேன். உன் கூட போட்டியில நான் பொறாமப்பட்டிருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள உன்னை என் நண்பனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம இழந்ததை மறந்து சாதிக்க வேண்டிய வயசுல சாதிப்போம். ரெண்டு குழந்தை போதும். பையன் என்ன மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரணும். இன்னொன்னு உன்ன மாதிரி குட்டி தேவதை பெரிய பரதநாட்டிய டான்ஸரா வரணும். எப்படி? நண்பன் சொல்லிட்டேல, உன் காதலுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்றேன்டா. லவ் எப்பவுமே ஜெயிக்கணும்டா. போமச்சான், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. காதல் என்றால் என்ன சொல்லவா? காட்டு நெருப்பா, கன மழையா, கற்பகமா, கருவெளியா? காதல் என்றால் என்ன சொல்லவா?